குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் என்பது பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உருவ ரீதியாக இருக்குது, சில பேர் ஒளி ரீதியாக இருக்குது, சில பேர் எனர்ஜி ரீதியாக இருக்குது, சில பேர் சிலைகளில் இருக்குது, சில பேர் எல்லா இடத்துலையும் இருக்குன்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா, இறைவன் அப்படின்றது ஒன்று கிடையாது, ஒவ்வொன்றும் இறைவன் தான். ஏன்னா இறைத்தன்மையில் எனர்ஜி ஃபார்மில் ஒவ்வொன்றுமே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்து உடச்சி பார்த்தீங்கனாலும் அதில் இறைத்தன்மை என்பது இருக்குது. அந்த ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் ஒவ்வொரு பொருளாக உருமாறி இருக்குது. உயிரும் அப்படி தான் இருக்குது. அந்த உயிர் தன்மை எதில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி தான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க, லைட்டும்பாங்க, அதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எதை எடுத்தீங்கனாலும் இருக்குது. இந்த புரிதலுக்கு வந்துட்டதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். கான்ஷியஸ்னஸ் இஸ் காட், எனர்ஜி இஸ் காட், ஃபோக்கஸ் இஸ் காட், எல்லாமே காடு தான். ஆனால் இம்மிடியட்டாக அந்த கடவுள் தன்மையை நீங்கள் உணரணும் அப்படின்னா இந்த சக்தி நிலையை ஒவ்வொருத்தவங்களும் உணரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. என்னப்பா எல்லாருமே பவர் இருக்குன்றாங்க, இது இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க, அதை நான் எப்படி தான் உணர்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் தியானம் பண்ணுன்றாங்க, சில பேர் வந்து மனம் ஒருநிலைப்படணுன்றாங்க, சில பேர் மனமற்ற நிலைக்கு போகணுன்றாங்க. உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரூட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தந்த ரூட்டில் நீங்கள் வந்து அடையலான்னு உங்களுக்கு இன்னும் நான் சிம்பிளிஃபைடான ஒரு வே சொல்கிறேன், ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு புரிதலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, கான்ஷியஸ்னஸ்ஸாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறைத்தன்மை என்பது இருக்கும். பிசுரே இருக்காது. நீங்கள் கவனமற்று செய்யக்கூடிய எந்த வேலையிலையும் ஏகப்பட்ட பிசுறு இருக்கும், பிரச்சனை வந்துடும். நல்லா கவனிங்க. கான்ஷியஸ்னஸ்னால் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விழிப்புணர்வு நிலையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், விழிப்புணர்வு நிலையோடு. இப்போது நான் இப்போ இங்கேருந்து இப்படி எந்திரிக்கிறேன் அப்படின்னா, அப்படி எந்திரிக்கும் போது இந்த சேரை பிடிக்கிறேன், இப்படி எந்திரிக்கிறேன், ரொம்ப மெதுவான்னு கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப மெதுவாக ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணுவீங்க. போக 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 எல்லாமே அந்த ஸ்பான்டனியஸாக அந்த ஸ்பாட்டில் படார் படார் அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடும். போக போக ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணி உணர்ந்து நீங்கள் செய்யும்போது அந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது அதிகமாகிட்டே வரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே விஷயத்தில் ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுல் கான்ஷியஸ்னஸோடு செயல்படும் போது அந்த விஷயம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயமாக ஒரு அவுட்கம் வரும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டாக வரும். ஏன் அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் எந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் காட்டுறீங்களோ அந்த இடத்துல கடவுள் வந்து விடுவார். கடவுள் வராருன்னா கண் எதிர்க்க காட்சி கொடுப்பார், உங்களுக்கு வரம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்லலை நான். அந்த கடவுள் தன்மைன்றது என்ன, அந்த கடவுள் தன்மை என்பது அந்த எனர்ஜி ரீதியாக அந்த இடத்துக்கு வரும்போது அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் ஒரு விஷயத்துக்கு போகும்போது அது வந்து சக்தி பெற்றுவிடும், சக்தி நிலையை பெற்றுவிடும். அந்த சக்தி நிலையை பெறும்போது அந்த இடத்துல அந்த டெவில் ஃபார்மேஷன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது டெவில் ஃபார்மேஷன் அந்த நெகட்டிவிட்டியை சொல்கிறேன் நான், இது இருக்கவே இருக்கா, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சாப்பிட்டீங்கனாலோ, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இது பண்ணி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கான்ஷியஸ்னஸோட கவனித்து ரொம்ப ஆழ்ந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அடுத்தடுத்து வார்த்தைகள் படார் படார் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு கட்டும் இல்லாமல் என்னால் பேச முடியுது. எல்லாமே சிங்கிள் டேக்கில் போகக்கூடிய காரணம் என்னென்னா, இது பெருமைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, இது உங்களுக்குள்ளே இருக்குன்றேன், நீங்கள் இதை அனுபவிங்கன்னு சொல்கிறேன். நான் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை, அந்த ஒரு பேரானந்தத்தை உங்களே அனுபவிங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவச நிலைக்கு போயிடுவீங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது. ஆனால் பல மனிதர்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் தியானத்தில் உட்காருறீங்கன்னா கூட என்ன நடக்குது, நீங்கள் ஒரே பொருள் மேலே கவனமாக, இங்கே நீங்கள் நெத்தியில் கவனம் வைக்கிறீங்களோ இல்லை கடவுள் மேலே வைக்கிறீங்க, ஏதோ ஒன்றில் கவனத்தை வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள் மனம் அலைவாய விடாமல் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பின்னால் தான் அதுக்கு பேர் பயிற்சி அப்படிம்பாங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, தியானத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கேளுங்கள், என்ன தியானம் பண்ணிங்களான்னு கேட்க மாட்டாங்க, பயிற்சி பண்ணிங்களா அப்படின்னு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பயிற்சியில் தான் விஷயமே இருக்குது. ஸோ அந்த பயிற்சி எல்லாமே எதுக்காக அப்படின்னா, தியானத்திலே இருக்கணுன்றதுக்காக கிடையாது. தியானத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நல்ல ஒரு மேல்நிலை. நீ இப்போ ஆரம்பத்தில் கார் ஓட்டுறீங்க, முதல்ல தப்பு தப்பாக ஓட்டுவீங்க, எங்கேயாவது கொண்டு போய் மோதுவீங்க, ஓட்ட 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 அதில் ஒரு தெளிவு வந்து வேறு லெவலில் அப்புறம் கார் ஓட்டுறீங்கல்ல, அதே மாதிரி தான் தியானமும் அந்த பயிற்சியும். அந்த பயிற்சி பண்ணும்போது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுப்பீங்க. வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படிம்பாங்க. இப்போ நான் இப்படி ஒரே இடத்துல ஒரே பொருளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஃபுல் எனர்ஜியே நான் வந்து அந்த ஒரு பொருள் மேலே நான் குவிக்கிறேன். ஏன்னா இந்த உடம்புக்கு அந்த ஆண்டனா, அந்த பவர் இருக்குது.
இப்போ நான் ஆப்போசிட்டில் இருக்கிற லென்ஸை நான் ஃபுல் ஃபோக்கஸில் நல்ல பயிற்சி இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டீங்கனாலும் இருக்குது, மூட்டைக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டிங்கனாலும் அந்த இடத்துல அந்த எனர்ஜின்றது இருக்கும், அது இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றாங்க. அந்த லென்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா பயிற்சி பண்ணுறேன்னா ஃபுல் எனர்ஜியும் சுற்றி இருக்கிறத கொண்டு வந்து நான் அந்த அந்த நான் எனர்ஜியை கொண்டு வரணும்னு நான் நினைக்கலாம் வேண்டாம். அந்த இடத்தையே பார்த்து அதை உடைக்கணும்னு நினச்சேன்னா அந்த நோக்கு பார்வைக்கு அந்த நோக்கத்துக்கு சக்தி பெற்று உணர்வு நிலை பெற்று அந்த லென்ஸ் உடஞ்சிரும். இந்த மாதிரி சாதிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம், அதில் மேட்டரே கிடையாது. ஃபோக்கஸில் தான் பவரே இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். நோக்கு வருமம் என்பது என்ன, பார்த்தே ஒருத்தங்களை எப்படி வீழ்த்துறாங்க, பார்த்துக்கிட்டே மொத்த எனர்ஜியை அவங்க மேலே செலுத்துவாங்க. மொத்த எனர்ஜி இந்த உலகத்திலே மிகப்பெரிய எனர்ஜின்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி தான். அந்த பிரபஞ்ச சக்தியை மீறி எதுவுமே கிடையாது. இப்போ நெகட்டிவ் எனர்ஜிலாம் தவிடு பொடி ஆயிரும். அப்போ ஒரே இடத்துல பார்க்கும்போது அந்த மொத்த எனர்ஜி அங்கே வந்து நின்றோம். நிற்கும் போது அவங்களால அந்த எனர்ஜியை தாங்க முடியாது, டயர்ட் ஆயிடுவாங்க, கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, சில பேருக்கு உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எனர்ஜி உயிரை எடுப்பது நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்தில் ஒருத்தங்களை பார்க்குறீங்களோ அந்த நோக்கம் அந்த இடத்துல செயல்படும். இவ்வளோதாங்க மேட்ரு. கான்ஷியஸ்னஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண பழகிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டான ஒரு அவுட்கம் வரும். அந்த விஷயத்தை வச்சு அந்த ஃபோக்கஸோடு அந்த கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உட்காந்த இடத்துல சந்திர மண்டலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கவனத்தோடு சந்திர மண்டலம்னு உங்கள் என்ன தலைவாய் விடாமல் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா சந்திரனில் என்ன நடக்குதுன்னு யூ கேன் சீ இன் யுவர் மைண்ட் ஃபார் ஷுர். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்ணை மூடிட்டீங்கன்னா அது கண்ணு முன்னாடி வந்து நின்றோம். ஏன்னா நீங்கள் ஒரு மினியேச்சர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் நீங்கள், ஒரு 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 சிறிய மாதிரி உருவம் நீங்கள். நீங்கள் இந்த ஆண்டனாவை எப்படி ஓப்பன் பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் அந்த சின்ன வித்தை தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த உலகத்தில் எல்லா மாபெரும் விஷயத்தையும் நீங்கள் சாதிச்சிடலாம். அதனால தான் எல்லாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்படுற விஷயம், கான்சியஸ்னஸாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. ஏனோ தானோன்னு ஒரு வேலையை செய்யாதீங்க, ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க. கவனத்தோடு செய்ய அதுவும் இல்லை, நீங்கள் மிகப்பெரிய மாஸ்டருன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் பாருங்கள், மிரண்டு போய் மிராக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன், மிரண்டு போயிடுவீங்க. இன்னும் இதெல்லாம் நடக்குதுன்னு அதெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், அப்படியே பறப்பீங்க நீங்கள். ஐயோ இப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் இதில் இருக்கா அப்படிம்பீங்க. அதுதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா சூப்பராக ஒரு வார்த்தையில் சொல்லுவார். ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யினா ஏகப்பட்ட இடத்துல உங்கள் கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இதே ஒரு ரூம்குள்ளே உங்களை பூட்டி வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே ஒரு பாம்பை போட்டுட்டேன்னு வீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பாம்போட ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பீங்க, அந்த பாம்பு பண்ணக்கூடிய ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் கவனிப்பீங்க. அந்த பாம்பு எங்கே போகுது, நம்மளை வந்து கொத்திருமோ என்ன ஏதோன்ற பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட பாம்பு நம்ம பக்கம் திரும்பிடுமோன்ற ஒரு பயம். அப்போ அந்த பயத்தினுடைய அந்த உச்சியில் உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட விழிப்புணர்வு நிலைன்றது ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அதனால தான் எப்போ நீங்கள் பயப்பட்டாலும் எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், ரொம்ப படபடப்பு பதட்டாகும், மூச்சு மேலே கீழே ஏறி இறங்கும், எனர்ஜி ரொம்ப மேலே கீழே ஏறி இறங்கும். அந்த எனர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே. ஸோ அந்த உணர்வு நிலையில் 100% நீங்கள் கொடுக்கும்போது அதில் மிகப்பெரிய சமாச்சாரங்கள்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு. அதை வார்த்தைகளெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். கான்சியஸ்னஸ் இஸ் காட். கவனத்தோடு செயல்படுங்க. கான்சியஸ்னஸோடு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடவுளே எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் பிசுரே இருக்காது. நீங்கள் கான்சியஸ்னஸ் இல்லாமல் எது பண்ணிங்கனாலும் ஏகப்பட்ட பிசுறுகள் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு முடிவு என்பதும் இருக்கவே இருக்காது.